பேப்பர் கப் நேயர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். அன்னைக்கு சரியா August 30, 2011 அமெரிக்காவில் இருக்கிற மிச்சிகன் ஸ்டேட்ல புனாவிஸ்டா அப்படிங்கிற பகுதியில் வசிப்பவள் தான் இந்த ஜெனிஃபர். இந்த ஜெனிஃபர் தன்னுடைய கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய தோழியான ஆண்ட்ரியா அப்படிங்கிறவங்க கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. அந்த ஃபோன் காலில் ஆண்ட்ரியா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இன்னைக்கு வீட்டில் பயங்கரமான வேலை இருக்கிறதாவும் என்னுடைய குழந்தைய பார்த்துக்க உன்னால உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த ஜெனிஃபர் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு ஆண்ட்ரியாவுடைய வீட்டுக்கும் போயிருந்திருக்காங்க. அங்க ஆண்ட்ரியாவுடைய குழந்தைகளை இந்த ஜெனிஃபர் பார்த்துக்கவும் செய்கிறாங்க. அதன் பிறகு சரியா 9 மணி போல ஆண்ட்ரியாவுடைய வீட்டில இருந்து இந்த ஜெனிஃபர் தன்னுடைய காரை எடுத்துக்கிட்டு தன்னுடைய வீட்டை நோக்கி புறப்படுறாங்க. அதே நாள் 12:30 மேல புனாவிஸ்டா போலீஸ் ஆபீசர் என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, அங்க இருக்கிற ரோடுகள்ல ரோந்து பணியில ஈடுபட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில சரியா 10:30 மேல 2 போலீஸ் ஆபீசர் ஒரு ரோட்ல ரோந்து பணியில போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி ரோந்து பணியில போய்கிட்டு இருக்கும்போது 2 போலீஸ் ஆபீசர் ரோட்டோரமா ஒரு கார் நிக்கிறத பாக்குறாங்க. தங்களுடைய காரை நிப்பாட்டின அந்த 2 போலீஸ் ஆஃபீஸரும் அந்த கார் கிட்டக்கு போயிட்டு டிரைவர் சீட்டை பார்க்குறாங்க. டிரைவர் சீட்டில் யாருமே இல்லை. பின்பக்க கதவு திறந்திருக்கிறத பார்த்த போலீஸ் ஆஃபீஸர் லெஃப்ட் சைடில் வந்து அந்த காரை பார்க்கும்போது அங்கே இந்த ஜெனிஃபர் காருடைய லக்கேஜ் ரேக்கில் எலக்ட்ரிக் ஒயரில் தூக்குமாட்டி தொங்குறத கவனிக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய வயிறை பார்க்கும்போது கிட்டத்தட்ட டெலிவரி ஆகிற கண்டிஷனில் கர்ப்பமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர் ஜெனிஃபருடைய பல்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது எந்தவித அசைவுமே இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. மேற்கொண்டு அந்த பெண் கர்ப்பமாக இருக்கிறதுனால வயிற்றுலையும் கை வச்சு பார்க்குறாங்க. வயிற்றுலையும் எந்த ஒரு அசைவுமே இல்லை. ஆக வயிற்றுல உள்ள குழந்தையும் அந்த ஜெனிஃபரும் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. மேற்கொண்டு அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு அந்த காரில் இருந்து ஒரு சூசைட் லெட்டர் ஒன்று கிடச்சிருந்துருக்கு. அந்த லெட்டரை பார்க்கும்போது அந்த லெட்டர் கம்ப்யூட்டர் ஃபாண்டில் இருந்திருக்கு. அந்த கம்ப்யூட்டர் ஃபாண்டை பார்த்ததுமே போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. இறந்து போகிற ஒரு ஆள் சூசைட் லெட்டரை கைப்பட தானே எழுதுவாங்க, இது என்ன கம்ப்யூட்டர் ஃபாண்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்ததும் அவங்களுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகுது. அது மட்டும் இல்லாமல் லக்கேஜ் ரேக்கில் தூக்கு போட்டு தொங்குறதையும் அவங்களால நம்பவே முடியல. ஜெனிஃபர் உண்மையாகவே தூக்குமாட்டி தான் இறந்து போனாங்களா அப்படிங்கிறதுல மிகப்பெரிய சந்தேகமே எழ ஆரம்பிக்குது. அப்படி அன்னைக்கு ஜெனிஃபருக்கு என்னதான் நடந்துச்சு, அமெரிக்க நாட்டை புரட்டிப்பட்ட முக்கியமான ஒரு கொடூரமான வழக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் பாபு சங்கர், அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. அமெரிக்காவில் இருக்கிற மிச்சிகன் அப்படிங்கிற ஸ்டேட்டில் புனாவிஸ்டா அப்படிங்கிற பகுதியில் டொனால்ட் வெப் மற்றும் டான் வெப் அப்படிங்கிற தம்பதிகளுக்கு 1979 பிறந்தவள் தான் இந்த ஜெனிஃபர் வெப். இந்த ஜெனிஃபர் தன்னுடைய சின்ன வயசில் எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகக்கூடியவள் அப்படின்னும் எல்லாருமே கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆளாகவும் இருந்திருக்கா. தன்னுடைய கல்லூரி படிப்பு முடிந்ததுக்கு பிறகு ஒரு கம்பெனியில் வேலைக்கும் போயிருந்திருக்காங்க. நல்ல சம்பளமும் இந்த ஜெனிஃபருக்கு கிடைச்சதுனால கொஞ்ச நாட்கள்லேயே சொந்தமாக ஒரு வீட்டையும் வாங்கிடுறாங்க. சொந்த வீடு வாங்கினதுக்கு பிறகு ஜெனிஃபர் தன்னுடைய அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு இந்த வீட்லேயே தனியாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் நகர்ந்துக்கிட்டே போகுது. 2011 இந்த ஜெனிஃபருக்கு 32 ஆகுது. அப்போ வரைக்கும் ஜெனிஃபர் திருமணம் பண்ணாமலும் இருந்திருக்காங்க. இந்த ஜெனிஃபர் தன்னுடைய நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தன்னுடைய தோழியான ஆண்ட்ரியா கிங் அப்படிங்கிறவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. என்னதான் ஆண்ட்ரியா கிட்ட இந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் இந்த ஜெனிஃபர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஆண்ட்ரியா கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க. சரியா 2011 மே மாதம் இந்த ஜெனிஃபர் இறந்து போகிறதுக்கு 3 முன்னாடி ஒரு நாள் இந்த ஜெனிஃபர் என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, தன்னுடைய வீட்டில் இருந்து தன்னுடைய அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக அவங்களுடைய வீட்டுக்கு கிளம்பி போயிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ஜெனிஃபருடைய வயிற்றை பார்த்த ஜெனிஃபருடைய அம்மா, நீ பிரெக்னண்டாக இருக்கிற மாதிரி இருக்கு, உனக்கு பாய் ஃப்ரெண்டும் கிடையாது, நீ யார் கூடயும் டேட் பண்ண மாதிரி என்கிட்ட சொன்னதில்லை, எப்படி நீ பிரெக்னண்டான, யார் இதுக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஜெனிஃபர் தன்னுடைய காதலனுடைய பெயரையும் சொல்கிறாங்க. அவனும் நானும் 10 ஃப்ரெண்டாக இருந்தோம், இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இல்லை, நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு அந்த அம்மா, நீ எத்தனை மாதமாக கர்ப்பமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிட்டத்தட்ட 5 கிட்ட ஆயிட்டு அப்படின்னு ஜெனிஃபர் சொல்லியிருந்திருக்காங்க. அதன் பிறகு ஜெனிஃபர் அந்த வீட்டில் இருந்து கிளம்பி தன்னுடைய வீட்டுக்கும் போயிட்டாங்க. இப்படியே நாட்கள் நகர்ந்துக்கிட்டே போகுது. என்னதான் ஜெனிஃபர் நல்லா சம்பாதிச்சாலும் சொந்தமாக வீடு வச்சிருந்தாலும் அவளுடைய வயிற்றில் வளர்ற குழந்தையுடைய அப்பா கூட இந்த பொண்ணு வாழவே இல்லைன்னு தான் சொல்லணும். அவருடைய சொந்த அப்பார்ட்மெண்ட்லேயே சிங்கிள் மதராக இந்த ஜெனிஃபர் வாழ்ந்துக்கிட்டே வராங்க. நம்ம இந்திய நாட்டில் தான் வயிற்றில் இருக்கிற குழந்தை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது சட்டப்படி குற்றம். ஆனால் அமெரிக்காவில் அப்படி எதுவுமே கிடையாது. இந்த ஜெனிஃபர் தன்னுடைய வயிற்றில் இருக்கிறது ஆண் குழந்தை அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு பிராக்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு பெயரையும் வைக்கிறாங்க. தினமும் வயிற்றில் இருக்கிற தன்னுடைய குழந்தை கூட பேசுறது, வேலைக்கு போகிறது அப்படின்னு தான் இந்த ஜெனிஃபருடைய நாட்கள் நகர்ந்துக்கிட்டே போயிருந்திருக்கு.
ஜெனிஃபருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான ஆண்ட்ரியா ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெனிஃபருக்கு அவளுடைய காதலன் மேலே துளி கூட காதல் இல்லை அப்படின்னும், அந்த குழந்தைக்காக தான் அவள் சகிச்சுக்கிட்டு வாழ்றா அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், ரொம்ப நாளாக எனக்கு ஜெனிஃபருடைய காதலன் பற்றியும் அவள் கர்ப்பமாக இருந்த விஷயம் பற்றியும் எனக்கு தெரியவே தெரியாது, என்கிட்ட இதை பற்றி எதுவுமே பேசாமலே இருந்தா அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியே ஆகஸ்ட் 30ஆம் தேதி இந்த ஆண்ட்ரியாவுடைய வீட்டுக்கு இந்த ஜெனிஃபர் போனதுக்கு பிறகு அந்த வீட்டில் இருந்து 9 மணி போல் கிளம்பியிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ஆண்ட்ரியா ஜெனிஃபர்கிட்ட, எதுக்காக இப்படி அவசர அவசரமாக கிளம்பி போகிற, இப்போவே லேட் ஆகிடுச்சு, நீ என்னுடைய வீட்லேயே தங்கிட்டு மறுநாள் நீ ஆஃபீஸுக்கு கிளம்பி போகலாமே அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கு ஜெனிஃபர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை வயிற்றில் வளர்கிற குழந்தையுடைய அப்பாவை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னும், இந்த குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அந்த குழந்தையுடைய செலவுக்கும் பர்த் சர்டிஃபிகேட்டில் அவருடைய பேரை போடலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அதனால தான் நான் அவரை பார்க்க போகிறேன் அப்படின்னு ஆண்ட்ரியா கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. சரின்னு ஆண்ட்ரியாவும் சொல்ல, இந்த ஜெனிஃபர் அங்கேருந்து 9 மணி போல் தன்னுடைய காரை எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாங்க. அதன் பிறகு தான் பெட்ரோல் போலீஸ் ஆஃபீஸர் 2 பேர் 10:30 மேலே அந்த பொண்ணோட சடலத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 மாதம் கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிற ஜெனிஃபருடைய காரில் இருந்து அவளுடைய பர்ஸில் இருந்து எடுத்த லெட்டரை 2 போலீஸ் அதிகாரிகளும் படிக்கிறாங்க. அப்படி படித்து பார்க்கும்போது அந்த லெட்டரில் என்ன இருந்திருக்குன்னா, என்னுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தையோடைய அப்பாவோடய பேர் கிறிஸ் அப்படின்னும், அவனை நம்பி நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னும், என்னையும் குழந்தையும் என்னால் பார்த்துக்க முடியாது, அதனால தான் நான் சூசைட் பண்ணிக்கிறேன், சாரி பை ஜெனிஃபர் அப்படின்னு அந்த லெட்டரில் இருந்திருக்கு. அந்த லெட்டரை பார்க்கும்போது அந்த லெட்டர் கம்ப்யூட்டரில் டைப் பண்ண மாதிரி இருந்திருக்கு. அந்த லெட்டரை படித்து முடித்த 2 போலீஸ் ஆஃபீஸரில் 1 போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த காரில் இருக்கிற அந்த பொண்ணுடைய ஹேண்ட்பேக்கில் இருந்து ஒரு ஐடி கார்டை எடுக்கிறாரு. அந்த ஐடி கார்டில் ஜெனிஃபருடைய பெயரும் அவளுடைய ஃபோட்டோவும் இருந்திருக்கு. அந்த ஐடி கார்டை பார்த்ததும் அந்த ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பொண்ணை நான் ஏற்கனவே லோக்கல் பார்லெலாம் பார்த்துருக்கேன், எனக்கு இவளை நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. உடனடியாக அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கு இந்த சம்பவத்தை பற்றி தெரிவிக்கிறாங்க. அதன் பிறகு அந்த இடத்துக்கு ஷேன் வாட்டர்மேன் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேட்டரும் வராரு. வாட்டர்மேன் அப்படிங்கிற அந்த இன்வெஸ்டிகேட்டர் அந்த காரையும் ஜெனிஃபருடைய உடலையும் பார்க்குறாரு. அதை பார்த்ததுக்கு பிறகு அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, பெண்கள் யாருமே வேணும்னு தூக்குமாட்டிலாம் இறந்து போக மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் காரோட லக்கேஜ் ரேக்கிலலாம் தூக்குமாட்டிட்டு இறந்து போகிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, இதில் ஏதோ மர்மம் இருக்குது, இதை பார்க்கும்போது அந்த பொண்ணாக தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியல, யாரோ இதை செட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு. உடனடியாக அந்த இடத்துக்கு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளும் வரவழைக்கப்படுறாங்க. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆட்கள் அந்த பெண்ணுடைய சடலத்தை மீட்டு மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆட்கள் ஜெனிஃபருடைய காரு, ரோப்பு, லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், ஜெனிஃபர் இறந்து கிடந்த இடத்துல இருந்து சரியாக 195 அடி தூரத்தில் ஒரு சிகரெட் துண்டும், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பிளட் ட்ராப்பும், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு நெக்லஸ் பீஸும் அந்த அதிகாரிகளுக்கு கிடச்சிருந்திருக்கு. அங்கே கிடச்ச எல்லா தடயத்தையும் சேகரித்த பிறகு தங்களுடைய லேபுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணவும் செய்கிறாங்க. ஜெனிஃபருடைய கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுற வாட்டர்மேன் அப்படிங்கிற அந்த இன்வெஸ்டிகேட்டர் ஜெனிஃபருடைய அப்பா அம்மா கிட்ட நடந்த விவரத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல், ஜெனிஃபருடைய காரில் இருந்து கிடச்ச அந்த லெட்டரையும் அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அந்த லெட்டரை படித்து முடிச்சதுக்கு பிறகு அந்த அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய மகள் இறந்து போயிருக்கலாம், ஆனால் அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் இறந்து போனா அப்படிங்கிறத எங்களால் ஏற்றுக்க முடியாது, ஒருவேளை தற்கொலை பண்ணிக்கிட்டா கைப்பட லெட்டர் எழுதியிருக்கலாமே, எதுக்காக கம்ப்யூட்டர் ஃபாண்டில் இந்த லெட்டர் இருந்திருக்கணும், இதுலேயே ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு அந்த அப்பா அம்மா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், அந்த லெட்டருடைய ஃபான் சைஸ் 10 அப்படின்னும், இந்த லெட்டரில் உள்ள வார்த்தைகள் எதுவுமே என்னுடைய மகளுடைய ஸ்லாங் மாதிரி இல்லை, அதாவது அவள் பேசுகிற மாதிரியே இல்லை, வேற ஒரு ஆளுடையது மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த அப்பா அம்மா சொல்கிறாங்க. அதன் பிறகு அந்த இன்வெஸ்டிகேட்டர் அந்த அப்பா அம்மா கிட்ட 3 கொஸ்டின் கேட்குறாரு. முதல் கொஸ்டின் என்னென்னா, உங்களுடைய மகள் கன்சீவாக இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. வயிற்றில் இருக்கிற குழந்தையுடைய அப்பா யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. 3வது கொஸ்டின் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உடனே அதுக்கு ஜெனிஃபருடைய அப்பா, உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற கெனத் ப்ளூ அப்படிங்கிற ஆஃபீஸர் தான் அந்த குழந்தைக்கு அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. கெனத் ப்ளூ அப்படிங்கிற பெயரை கேட்டதுமே அந்த இன்வெஸ்டிகேட்டர் மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகுறாரு. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த கெனத் ப்ளூ வேறு யாருமே கிடையாது. நான் இன்ட்ரோவில் சொன்னால 2 போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஜெனிஃபருடைய உடலை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு, அதில் 2 போலீஸ் ஆஃபீஸரில் 1 போலீஸ் ஆஃபீஸர் தான் இந்த கெனத் ப்ளூ. அது மட்டும் இல்லாமல், அந்த ஜெனிஃபருடைய காரில் இருந்து லெட்டர் எடுத்தார்ல அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் இந்த கெனத் ப்ளூ. இந்த கெனத் ப்ளூ அந்த கிரைம் ஸ்பாட்லேயே இருந்து ஃபோட்டோ எடுத்திருந்திருக்காரு. பாடியை டிஸ்போஸ் பண்ணுற வரைக்குமே அந்த இடத்துல இந்த கெனத் ப்ளூ இருந்திருக்காரு. கெனத் ப்ளூ தான் ஜெனிஃபருடைய வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு அப்பா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட இந்த வாட்டர்மேன் யாருக்கிட்டையுமே சொல்லாமலும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல், ஜெனிஃபருடைய அப்பா அம்மா கிட்டேயும் இதை பற்றி யாருக்கிட்டையும் நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க.
மறுபக்கம் ஜெனிஃபருடைய அட்டாப்சி ரிப்போர்ட்டும் வருது. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டில் ஜெனிஃபருடைய இறப்பு தற்கொலை இல்லை அப்படின்னும், அவளுடைய கழுத்தை யாரோ இறுக்கமாக நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னும், அவளுடைய வயிற்றில் இருந்த 8 மாத ஆண் குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படின்னும் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டில் வருது. கிரைம் சீனில் இந்த கெனத் ப்ளூவும் இருந்ததுனால கெனத் ப்ளூவாக தான் விசாரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டர்மேன் அப்படிங்கிற இன்வெஸ்டிகேட்டர் என்ன பண்ணுறாருன்னா, ஆலன் ஓக் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேட்டரை கெனத் ப்ளூவை விசாரணை பண்ண வைக்கிறாரு. அந்த ஆலன் ஓக் அப்படிங்கிறவர் கிரைம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கே நடந்த எல்லா விவரத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதன் பிறகு இந்த கெனத் ப்ளூ கூட இருந்த டிம் பேட்டர்சன் அப்படிங்கிற இன்னொரு போலீஸ் அதிகாரியை விசாரணை பண்ணுறாரு. அந்த விசாரணையில் அந்த டீம் என்ன சொல்கிறாருன்னா, ஜெனிஃபர் இறந்த நாளான 30 ஆம் தேதி நைட்டு 9 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் நான் ரேடியோவில் இந்த கெனத் ப்ளூவை காண்டாக்ட் பண்ணேன். ஆனால் கெனத் ப்ளூ கிட்ட இருந்து எந்தவித ரெஸ்பான்ஸுமே இல்லை. இரவு நேரங்களில் ரோந்து போகிற பெட்ரோல் காரை எடுத்துக்கிட்டு தான் இந்த கெனத் ப்ளூ போனார் அப்படின்னும், அதன் பிறகு ஒரு ரோட்டில் நான் அவரை பார்த்தேன், அங்கே அந்த காரில் அவர் தூங்கிக்கிட்டு இருந்தார். அவரை எழுப்பினதுக்கு பிறகு நாங்கள் ரெண்டு பேரும் அந்த ரோட்டு வழியாக போகும்போது தான் இந்த ஜெனிஃபருடைய காரை பார்த்து விஷயத்தை மேலதிகாரிகளுக்கு நாங்கள் தெரிவித்தோம் அப்படின்னு அந்த டீம் அந்த விசாரணையில் சொல்லியிருந்திருக்காரு. இந்த கெனத் ப்ளூவை கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 9 மணி நேரம் அந்த விசாரணை நடைபெறுகிறது. தொடர்ந்து ஜெனிஃபரை பற்றி கேட்குறாங்க. ஜெனிஃபருடைய வயிற்றில் இருக்கிறது குழந்தை உன்னுடைய குழந்தை தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு இந்த கெனத் ப்ளூ என்ன சொல்கிறான்னா, நிச்சயமாக இல்லை, அவளை நான் ஒரு பாரில் பார்த்தேன், மற்றபடி எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. மேற்கொண்டு கெனத் ப்ளூவை விசாரணை பண்ணும்போதே அவருடைய கையில் நெத்தியில் கண்ணோட கார்னரில் ஒரு கீரல்கள் இருக்கிறத கவனிக்கிறாங்க. இந்த கீரல்கள் பற்றி இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு கெனத் ப்ளூ என்ன சொல்றாருன்னா, நான் டியூட்டிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே நாய் கூட விளையாண்டுகிட்டு இருந்தேன், அப்போ என்னுடைய நாய் மூலமா இந்த கீரல்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, ஜெனிஃபருடைய வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கும் உனக்கு எந்தவித சம்மந்தமும் இல்லைல்ல, நாங்கள் எதுக்கும் உன்னுடைய டிஎன்ஏவை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குறோம், அதனால் இந்த ஃபார்மில் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ ஃபார்மில் கையெழுத்தும் கேட்குறாங்க. அந்த சமயத்தில் இந்த கெனத் ப்ளூ ரொம்பவே தயக்கமாகவே இருந்திருக்கான். எதுக்காக இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு, எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராரு. இறுதியாக தயக்கப்பட்டுக்கிட்டே அந்த ஃபார்மில் கையெழுத்தும் போட்டு கொடுத்துட்றாரு. கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கு பிறகு இந்த கெனத் ப்ளூ என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை டிஎன்ஏ மேட்ச் ஆகலைன்னா நான் எந்தவித பதிலையும் உங்களுக்கு கொடுக்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த கெனத் ப்ளூவோட காரு, யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் கைப்பற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கெனத்துடைய பிளட் சாம்பிள், டிஎன்ஏ சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறாங்க. கெனத்தோட யூனிஃபார்மை டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அதில் இந்த ஜெனிஃபருடைய பிளட் சாம்பிள் கிடச்சிருந்துருக்கு. ஜெனிஃபருடைய காரில் இருக்கிற ஸ்டேரிங்கில் இந்த கெனத் ப்ளூவோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடச்சிருந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜெனிஃபருடைய வயிற்றில் இருந்த குழந்தையோடைய டிஎன்ஏவும் இந்த கெனத் ப்ளூவோடைய டிஎன்ஏவும் மேட்ச் ஆகுது. ஆக மொத்தம் அந்த குழந்தையோடைய அப்பா இந்த கெனத் ப்ளூ தான் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுது. ஜெனிஃபருடைய சட்டையில் ஹேண்ட் க்ளவோட பீஸும் அதோட தடயமும் கிடச்சிருந்திருக்கு. மேற்கொண்டு அந்த சூசைட் லெட்டரை செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த லெட்டரை செக் பண்ணி பார்க்கும்போது அதில் கிட்டத்தட்ட 14 ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சிருந்துருக்கு. அந்த 14 ஃபிங்கர் பிரிண்டில் 13 இந்த கெனத் ப்ளூவோடைய தான் இருந்திருக்கு. ஒரே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் இந்த ஜெனிஃபருடைய ஃபிங்கர் பிரிண்டாக இருந்திருக்கு. கிரைம் ஸ்பாட்டில் இருந்து கிடச்ச சிகரெட் துண்டில் இந்த கெனத் ப்ளூவோடைய டிஎன்ஏவும் இருந்திருக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கை, இந்த கெனத் ப்ளூவோடைய வீட்டுக்கு போயிட்டு சோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சோதனை பண்ணும்போது அவருடைய வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று இருந்திருக்கு. அந்த கம்ப்யூட்டரை செக் பண்ணி பார்க்கும்போது கூகுளில் ஒரு ஆளை எப்படி கொலை பண்ணுறது, கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணால் எப்படி சீக்கிரமாக இறந்து போவாங்க அப்படிங்கிற மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வருது. போலீஸோட தேரி என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். 30 August 2011 அன்னைக்கு இந்த ஜெனிஃபர் ஆண்ட்ரியாவோட வீட்டில் இருந்து கிளம்புனதுக்கு பிறகு நேரடியாக இந்த கெனத் ப்ளூவை தான் பார்க்க வந்திருக்காங்க. 10 வருடமாக இந்த ஜெனிஃபரும் கெனத் ப்ளூவும் நல்ல நண்பர்களாக இருந்திருக்காங்க. அதன் பிறகு தான் ரெண்டு பேருக்குள்ளேயும் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்லாம் வந்ததுக்கு பிறகு இந்த பொண்ணு கன்சீவ் ஆனதாகவும் சொல்லப்படுது. இந்த கெனத் ப்ளூக்கு ஏற்கனவே திருமணமாயிருந்திருக்கு. ஆனாலும் இந்த ஜெனிஃபர் கன்சீவ் ஆனதுனால என்னை திருமணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. அப்போது இந்த கெனத் ப்ளூ சரி பண்ணிக்கலாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் அந்த பொண்ணை அவாய்ட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் அவன் அவாய்ட் பண்ணுறதை பார்த்த இந்த ஜெனிஃபர் அவன் தன்னை திருமணம் பண்ணிக்க மாட்டான், இனிமேல் நம்ம சிங்கிளாக தனியாகவே இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதன் பிறகு தான் அந்த குழந்தை வயிற்றில் வளர வளர அந்த குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட்டுக்காகவும் அந்த குழந்தை பிறந்ததுக்கு பிறகு யார் வளர்க்கணும், அதுக்கான செலவுலாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு 30 August இந்த கெனத் ப்ளூவை மீட் பண்ண இந்த ஜெனிஃபர் போயிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்த ரெண்டு பேரும் அன்னைக்கு மீட் பண்ணி அதை பற்றி பேசும்போது தான் ரெண்டு பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் ஏற்பட்டதுனால கெனத் ப்ளூ அந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுறான். அதாவது அந்த பெண்ணோட பின்பக்கம் நின்று அவனுடைய வலது கையால் கழுத்தை நெரிக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு மூச்சு திணறி இறந்து போயிடுறா.
இந்த கெனத் ப்ளூ அந்த பொண்ணை கழுத்தை நெரிக்கிறதுக்கு முன்னாடி கிளவ் எல்லாம் போட்டிருந்திருக்கான். ஜெனிஃபருடைய கழுத்தை நெரிக்கும் போது அவனுடைய விரலை ஜெனிஃபர் கடிச்சிடவும் செய்யறாங்க. அதுல ஏற்பட்ட காயம் மூலியமா ரத்தம் எல்லாம் சிந்தி அந்த ரத்தம் ஜெனிஃபருடைய சட்டையிலையும் கெனத் ப்ளூவோட சட்டையிலையும் பட்டிருந்திருக்கு. இதுதான் பின் நாட்கள்ல ஒரு எவிடன்ஸாகவும் போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைச்சிருந்திருக்கு. அந்த பொண்ணு இறந்ததுக்கு பிறகு வீட்டில் இருந்து கொண்டு வந்த எலக்ட்ரிக் ஒயர் மூலியமாக ஜெனிஃபருடைய காரில் இருந்த லக்கேஜ் ரேக்கில் அந்த ஒயரை கட்டி ஜெனிஃபர் தூக்குமாட்டி இறந்து போன மாதிரி ஒரு செட்டப்பையும் பண்ணி வச்சுருந்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவளை கொல்ல போகிறோம் அப்படின்னு அவன் பிளான் பண்ணியிருந்ததுனால வீட்லேயே கம்ப்யூட்டரில் அந்த சூசைட் லெட்டரையும் டைப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை அந்த பொண்ணுடைய ஹேண்ட்பேக்லேயும் வச்சுருந்துருக்கான் இந்த கெனத் ப்ளூ. டிம் பேட்டர்சன் அப்படிங்கிற போலீஸ் அதிகாரியை விசாரணை பண்ணும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் கெனத் ப்ளூ வாக்கி டாக்கியில் ஆன்சர் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அந்த டைமில் தான் இந்த கெனத் ப்ளூ இந்த ஜெனிஃபரை கொலை பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்படி தான் இந்த கொலை நடந்துச்சு அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் அவங்களுடைய தேரியை சொல்கிறாங்க. இந்த கெனத் ப்ளூக்கு எதிராக கிட்டத்தட்ட 31 ஆதாரங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கோர்ட்லேயும் இவனை ஆஜர் பண்ணுறாங்க. கோர்ட்டில் நடந்த எல்லா எவிடன்ஸையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. போலீஸ் ஆஃபீஸரான இந்த கெனத் ப்ளூக்கு எதிரான ஆதாரங்கள் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இவனுக்கு பரோலே இல்லாத ஆயுள் தண்டனையும் கொடுக்குறாங்க. ஜெனிஃபருடைய உடலை மருத்துவ பரிசோதனை பண்ண ஒரு ஆள் பின் நாட்களில் ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜெனிஃபருடைய வயிற்றில் இருந்த குழந்தைய பார்த்ததும் எனக்கு கண்ணீரே வந்துருச்சு. அந்த குழந்தையுடைய சடலத்தை எடுத்து அட்டாப்சி ரிப்போர்ட் பண்ணும்போது எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டு அப்படின்னு அழுதபடியே அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்திருக்காரு. இந்த கொடூர குணம் கொண்ட கெனத் ப்ளூவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும், இந்த இன்வெஸ்டிகேஷன் பற்றியும், இந்த கேஸ் பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கேஸுக்குண்டான க்ரைம் சீன் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு கதையோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.